என்னைக்கு இந்த போராட்டங்கள் ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே பயங்கரவாதிகள் இதுக்குள்ளால ஊடுருவிக்கிறாங்க, விரும்பத்தகாத சக்திகள் ஊடுருவிக்கிறாங்க. முதல்ல நான் சொன்னேன், தமிழக அரசாங்கம் கவனம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொன்னேன். அந்த கவனம் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார், அது பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்குது? யார்ட்ட இருக்குது? யார் அதை கவனிக்கணும்? அவங்க அதை கவனிச்சுக்கணும். இது நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், இப்ப இல்ல, இப்ப ஜல்லிக்கட்டுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல. தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகளுடைய பயிற்சி முகாங்கள் இருக்கிறத கவனிக்கணுங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இருப்பதற்கு இன்னும் வேற என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் 6 நாள் அங்கே நடந்த போராட்டம், அது போராட்டம் இல்லை, மாணவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, மாணவர்களுடைய உணர்வுகளை, தமிழ் உணர்வை பயன்படுத்தி எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்களோ 50 வருஷமா, அதே போல இப்போ வந்து தமிழ் நம்முடைய மாணவ செல்வங்களுடைய ஒண்ணு அறியாதவங்க, அவங்க கள்ளங்கவுட அறியாதவங்க, அந்த மாணவ செல்வம் ஜல்லிக்கட்டு வேணும்னு அவங்க போராடினாங்க, ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க பயங்கரவாத சக்திகள். அங்கே நடந்த 6 நாளில் இந்த முகாம்களை அவங்க நடத்திக்கிட்டாங்க. உடனே ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப மாநில அரசாங்கம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு கவனம் கொடுக்கப்பட்டிருந்து சொன்னால் சென்ற ஆண்டே கூட இதை நடத்தியிருக்க முடியும் என்பது ஜல்லிக்கட்டுக்கான தடையின் நீண்ட வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அதனுடைய வெற்றி சேருமா, இல்லை மாநில அரசாங்கத்துக்கு சேருமா, இல்லை மாணவர்களுக்கு போய் சேருமா வெற்றி என்பது? இதனுடைய பெருமை ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் சேர முடியும். சில விஷயங்கள் வந்து உடனே முடியக்கூடிய விஷயம், சில விஷயங்கள் கொஞ்சம் காலம் எடுக்கும். இருங்க, அந்த நேரத்தில் கேட்டது வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பற்றி கேட்டாங்க. இன்னைக்கு ஏடிஎம்ல இருக்கக்கூடிய நெருக்கடிலாம் குறைஞ்சி போச்சு, பணம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு வேலையை பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, அது நல்ல முறையாக முடிஞ்சிட்டு இருக்கு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய காரணத்தால், காங்கிரஸில் இருக்கக்கூடிய காரணத்தால், ஏற்கனவே நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குளச்சல் வர்த்தகத்துறையும் 28,000 கோடி ரூபாய், மற்றபடி ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கக்கூடிய 50,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், இது போக பல சாலைகள் மேம்படுத்துவதற்கு, தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு, இது எல்லாமே நாம் சொல்லியிருக்கிறோம். இது அத்தனையுமே இதில் கவனம் கொடுக்கப்படும்.